அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த ஜாதகத்தில் வந்து எல்லாமே இருக்குது, பட் வந்து ஏதோ ஒரு ஒரு சின்ன ப்ராப்ளத்தினால இந்த ஜாதகர் வந்து வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த ஜாதகத்திலேருந்து தெரிய வருது. இதை வந்து ஈஸியாக வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஏன்னா அக்ஷய லக்ன பத்தி முறையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்போது இந்த ஏஎல்பி அக்ஷய லக்ன பத்திக்கு முன்னாடி இப்போது ஜென்ம லக்னத்தை வைத்து பலன் பார்த்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். இந்த ஜென்ம லக்னம் அப்படின்ற லக்னம் வந்து பார்த்திங்கன்னா விருச்சக லக்னம். விருச்சக லக்னத்துக்கு இப்போ சந்திரதசை சுக்ரபுக்தி நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சந்திரதசை அப்படின்னும் போது ஒன்பதாம் இடத்துக்குரியவன் பாக்யாதிபதி அப்படின்னு சொல்வது உண்டு. பாக்யாதிபதி, பாக்யாதிபதி எங்கே இருக்கார்? பத்தாம் இடத்துல இருக்கார். ஒன்பதாம் இடத்துக்குரியவன் பத்தாம் இடத்துல வரும்போது ஒன்றும் பிரச்சனையே இல்லையே, ஈஸியாக வந்து எல்லாமே கிடைக்குமே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அப்போது என்ன, ஏஎல்பி லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துக்குரியவன் பாக்யாதிபதி, பாக்யம் மூலமாகவே இவருக்கு ஒரு வேலை இருக்கணும் அப்படின்றது ஒரு விஷயம். ஆனால் சுக்ரபுக்தி பார்க்கலாம் எப்படி இருக்குது. இந்த லக்னத்துக்கு ஏழு பன்னெண்டாம் இடத்துக்குரியவன் சுக்ரன், அவரும் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துல இருக்கார். எட்டாம் இடத்துல இருந்தால் கூட இந்த பத்தாம் பாவத்துக்குன்னு பார்க்கும்போது பத்தாம் பாவத்துக்கு பதினோராம் பாவத்தில் இருக்கார் சுக்ரன். அது ப்ராப்பராக இருக்காரா அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது இப்போ வேலைன்னு போடுங்க, வேலை அப்படின்ற இடம் வந்து இது. இப்போ இந்த இடத்துக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். இந்த இடத்துக்கு இந்த இடத்த வந்து லக்னமாக போட்டு நம்ம பார்க்கும்போது இந்த லக்னத்துக்கு சூரியன் வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்காரு, சுக்கிரன் வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்காரு, சாதகமாக இருக்கிறாரு அப்படின்னு நம்ம ஈஸியாக வந்து பலன் எடுக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஏன் வந்து இந்த மாதிரிலாம் நம்ம சுற்றி சுற்றி போகிறோம்னா சந்திரதசை சுக்கரபுக்தி அப்படின்றதுனால இது சாதகமாக இருக்கிறதா அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சாதகமாக இருக்கிறது ஆனால் வேலைக்கு போகல, என்ன ரீசன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம சாதாரணமாக வந்து கண்டுபிடிக்க முடியாத சுச்சுவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஆனால் ஏஎல்பி லக்னம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற லக்னம் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்ப லக்னம். கும்ப லக்னாதிபதி யார்? சனி. சனி வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிற அமைப்பு, அருமையான அமைப்பு, தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டு பதினொன்றாம் இடத்து கும்ப லக்னத்துக்கு ரெண்டு பதினொன்றாம் இடத்துக்குரியவன் குரு. குரு வந்து எங்கே உட்காந்துருக்காரு? பத்தாம் பாவத்தில் உட்காந்துருக்காரு. அந்த அமைப்பும் நல்லா இருக்கான்னா நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நல்லா இருக்காரா? நல்லா இருக்கார். சூப்பராக வந்து நல்ல அமைப்பான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது, நல்லா இருக்காருன்னா நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும்போது அவருக்கு வேலை கிடைக்கணுமா கிடைக்கக்கூடாதா? வேலை கிடைக்கணும், கண்டிப்பாக வந்து வேலை கிடைக்கணும். ஆனால் தான் ஜாதகர் வந்து வேலைக்கு போக முடியாத நிலைமை. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் டெப்த்தாக போனோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பி லக்னத்துக்கு ஐந்து எட்டாம் இடத்துக்குரியவன் சுகஸ்தானத்தில் உட்காந்து பத்தாம் இடத்தை பார்த்து, இந்த எட்டாம் இடத்துக்குரியவனா பத்தாம் இடத்தை பார்த்து கொஞ்சம் கெடுக்கிறாருன்னு சொல்லலாம் ஒரு விஷயம். ரெண்டாவது, ஏஎல்பி லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஐந்தாம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடாது. என்ன அப்படின்னு இப்போது நம்ம பார்க்கும்போது ஏஎல்பி அட்வான்ஸ் படித்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், இந்த ஏஎல்பி லக்னத்துக்கு சூரியன் வந்து இங்கே இருக்கக்கூடாது. இப்போ சூரியன் இங்கே இருக்கிற அமைப்பு வந்து பிரச்சனையை கொடுக்கறதுன்னு ரொம்ப ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணி சொல்ல முடியும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். இதனால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பூர்வ ஜென்மத்தில் பூர்வ புண்ணியத்தில் தாத்தா வகை சம்மந்தப்பட்ட விஷயத்தில், தாத்தா வகை உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், தாத்தா சம்மந்தப்பட்ட விஷயத்தில், பூர்வ புண்ணியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனையை கொடுத்து அதன் மூலமாக இந்த ஐந்தாம் இடம்ன்றது மனசு ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்றது ஈஸியாக பலன் எடுக்க முடியும். மன அழுத்தம் காரணமாகவே இவர் வேலைக்கு போல. அப்போ மனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனை. இதை டைரெக்டாகவே பார்க்கலாம். அஞ்சு எட்டாம் இடத்துக்குரிய நாலாம் இடத்துல இருக்கிற அமைப்பு சாதகமாக இல்லை, ஐந்தாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்குது சாதகமாக இல்லை. அவர் என்னவாக இருக்கிறார்னா எட்டாம் இடத்துக்குரியவனாக இருக்கிறார், சாதகமாக இல்லை. அவர் வந்து பத்தாம் இடத்தை பார்க்குறாரு, பிரச்சனையான ஒரு விஷயம். இந்த பத்தாம் இடத்தை பார்வை செய்வதனாலேயே இந்த பத்தாம் பாவம் வந்து பிரச்சனையை கொடுக்கறதுன்னு ஒரு விஷயம் சொல்லலாம். இன்னொரு விஷயம் வந்து சூரியன் இங்கே இருக்கிற அமைப்பு வந்து சாதகமாக இல்லாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது,
அதனால் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவருக்கு சாதகமாக இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரலாம். ஏன்னா மன அழுத்தம் காரணமாகவே வேலைக்கு போல, வேறு எதுவுமே கிடையாது. இதில் நம்ம உள்ளே போனீங்கன்னா எல்லா குழுப்பனையும் சூப்பராக இருக்கு. இதை நம்ம கேட்டோம், மன அழுத்தம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இவருக்கு பிரச்சனையா அப்படின்னு கேட்டோம். ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது மன அழுத்தம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்குன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்குது, சில பரிகாரங்கள் இருக்குது. அது எல்லாமே வந்து இந்த ஜாதகருக்கு நம்ம அட்வைஸ் பண்ணோம், அவங்க வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஜாதகத்தை ஆய்வு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா இதை வந்து ஈஸியாக ஆய்வு பண்ண முடியும்ன்றது தான் வந்து அக்ஷய லக்ன பத்தியில் இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். இந்த மன அழுத்தம் காரணமாகவே வந்து வேலைக்கு இவர் போல அப்படின்றது ஈஸியாக வந்து பலன் எடுக்க முடியும் அப்படின்றது முக்கியமாக எடுக்கலாம். ஏன்னா இந்த மனம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பார்த்திங்கன்னா, இந்த மனம்ன்றதை இங்கே போட்டுப்போம், இந்த லக்னமாக போட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த லக்னாதிபதி இந்த இடத்துலேருந்து 12 இடத்துல இருக்கார், அதுவே ஒரு பிரச்சனை. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஜாதகருக்கு வந்து சாதகமான சூழ்நிலை இல்லை அப்படின்றது வந்து தெளிவாக இருக்குது. மன உள் மனத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையினால் பூர்வ புண்ணியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தினால இந்த இடத்துக்கு 5-12 இடத்துக்குரியவன் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுக்கிரன். சுக்கிரன் வந்து இங்கே உட்கார்ந்துருக்கிற அமைப்பு வந்து சாதகமாக இல்லாத ஒரு அமைப்பினால் இந்த ஜாதகர் வந்து வேலைக்கு போகல. ஏல்பி அட்வான்ஸ் படித்தவங்களுக்கு ஈஸியாக தெரியும், இந்த சூரியன் வந்து இங்கே இருக்கக்கூடாது. சூரியன் இருந்தாருன்னா இந்த அவிட்ட நட்சத்திரம் 4 போகும்போது சூரியன் இங்கே இருக்கிற அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம க்ளீனாக சொல்ல முடியும். அந்த மனக்குழப்பத்தினால தான் வந்து ஜாதகர் வந்து வேலைக்கு போக முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கார். ஏன்னா அவருக்கு பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்குது. நம்ம அட்வைஸ் பண்ணோம், பிஸ்னஸ்லாம் நீங்கள் செட் ஆகாதுங்க, இந்த காலகட்டம் போச்சு அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு அருமையான காலகட்டம் வந்து இந்த ஏப்ரல் மாதமே வருது. நீங்கள் வந்து இந்த காலகட்டத்திலேருந்து நீங்கள் வேலைக்கு போகலாம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, வெளிநாட்டு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று வருது. ஏன்னா 9 இடத்துல ராகு வந்து ஆக்டிவேட் ஆகும், வெளிநாட்டு அமைப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வருது. அவிட்ட நட்சத்திரம் முடிஞ்ச உடனே அவிட்ட நட்சத்திரம் 4 இருக்குது. அவிட்ட நட்சத்திரம் 4 முடிஞ்ச உடனே சதய நட்சத்திரம் 1 வரும். சதய நட்சத்திரம் 1 அதிபதி யாருன்னா ராகு. ராகு வந்து 9 இடத்துல இருக்கிற அமைப்பு, 10 பாவத்துக்கு 12 இடத்துல இருக்கிற அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஜாதகரை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பும் அப்படின்றத நம்ம ஈஸியாக சொல்ல முடியும். அப்போ இந்த மாதிரி அமைப்பு வந்து வேலை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக மாறும் அப்படின்றது முக்கியமான விஷயம். இதுக்கு நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கோம் நம்ம. அந்த பரிகாரங்கள் சொல்லும்போது மனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த ஜாதகருக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் அப்படின்றதுல எந்த விதமான ஐயமும் இல்லை. இவர் வெளிநாட்டுக்கு போனார்னாவே நிறைய விஷயங்கள் மாறும். ஓகேங்களா? இந்த பூர்வம் புண்ணியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயம், அதன் மூலமாக ஜாதகருக்கு மன அழுத்தம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஈஸியாக வந்துடுது. இந்த நிலை வந்து மாறணும் அப்படின்ற விஷயம் வந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லியிருக்கோம், சில பரிகாரங்கள் சொல்லியிருக்கோம். எல்லாமே இணைந்து வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஜாதகருடைய வாழ்க்கை வந்து மாறும் அப்படின்றது முக்கியமான விஷயம். இதே மாதிரி நிறைய ஜாதகங்கள் போட்டு ஆய்வு பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.